காலையிலே கிளம்பி வர சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பண்ண போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பூரி பண்ண போறோம். பூரியா? பூரி. சரி, எண்ணெயில பொரிப்பாங்கல்ல பூரி, பூரி தெரியாதா? ஆமா ஆமா. மட்டனு, சிக்கனு, அப்புறம் மீனு, எல்லாமே எல்லாம் எங்கெங்க இருக்கோ அங்கங்க இருக்கும். அதெல்லாம் இல்லை கல்ல, வெஜ்ஜு தான். வெஜ்ஜா? ஆமா. ஒன்லி உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலும் தேங்காய் சட்னியும் கிடைக்கும். உருளைக்கிழங்கு தேங்காய் தேங்காய் சட்னி? ஆமா. வெஜ்ஜியா இன்னைக்கு? ஆமா. சரி, அப்படின்னா ஒன்று பண்ணு, எனக்கு சுட சுட அப்படியே சுட்டு கொடுங்க. சுட சுட? ஆமாம், சுட சுட கொடுங்க. நான் வந்து நிறையா சாப்பிட்றேன். சரி ஓகே. வெஜ்ஜுங்கிறதால சரி ஓகே. அப்போ நான் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவேன். சரி ஓகே. அப்போ நம்ம இங்கேயே செட்டப்பை போடுறோம். நான் போய் எங்கள் அம்மா கூப்பிட்டாரு, டக்கு டக்கு டக்குனு பூரி போடுறா சொல்கிறேன். ஆமாம், நானும் ரெடி ஆகிடுவேன். கவுண்டிங் மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வாங்க 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 வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ ஈசிபி ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னன்னா, வெறும் இலையை வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. வெறும் இலை கிடையாது, இது கூட பார்த்திங்கன்னா சட்னி இருக்குது, அதாவது இலை கூட. இங்கே பார்த்திங்கனாக்கா பூரிக்கு தேவையான மசாலா இருக்குது. ஸோ இன்றைக்கி பூரி சேலஞ்சு தான். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அதாவது வழக்கம் போல் பூரி அப்படியே அடுக்கி வச்சு சாப்பிடாமல் இன்றைக்கி வந்து சுட சுட அப்படியே சாப்பிட போகிறேன். அங்கே வந்து வசந்தவங்க அம்மா பூரி சுட்டுட்ருக்காங்க, அதை அப்படியே சுட சுட எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. வைக்க வைக்க நான் அப்படியே சாப்பிட போகிறேன். நீ சுட்டா மட்டும் எப்படி பூரி புதுசு வருது? சுட சுட பூரி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து சுட சுட சாப்பிட்றதால நான் வந்து நிறையா சாப்பிட முடியும். வழக்கத்தை விடவை வந்துருச்சு பூரி. இங்கே இருக்கு நல்லா பூரிப்பாக பூரி வந்திருக்கு, அதுவும் நல்லா சுட சுட. அம்மோ, செம சூடு. நம்மகிட்ட கை வைக்க உள்ளே இருந்த அந்த ஆவி மேலே அடிச்சிருச்சு. அப்படியே இலையில் எடுத்து வச்சாக்கா நகை 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 நகைன்னு அப்படியே கலர் பார்க்கவே அப்படியே பொன்னிறமா அப்படியே அழகாக சுட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இதில் 10 பூரி இருக்குது. இந்த 10 பூரியை டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அப்போ தான் நமக்கு சுட சுட நல்லா புஃப்னு பூரி வரும். ஓகே, சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ரெடி? 3 3 3 3 2 2 2 1 1 1. ஐயோ, குழம்பு ஊற்ற மாட்டேன்னு. 1 ஸ்டார்ட். ஐயோ, இப்போ தான் ஸ்டார்ட். பாருங்க, புண்ணீரமாக அழகாக கரெக்டாக பதமாக வறுத்து எடுத்துருக்காங்க. நீ மட்டும் சுட சுட அள்ளிட்டு வந்து அப்படியே போடு, நான் உள்ள தள்ளிட்டே இருக்கேன். அம்மா, புரியுதா உங்களுக்கு? வந்துருச்சா? நல்ல டைமிங். ஆஹா, கொதிக்க கொதிக்க வருது. அப்பா, சூடாக இருக்குது. வேறு எது வேறு ஒரு தாக்கம்.
ஏன் டயர்ட் ஆயிட்டீங்களா என்னங்க? ஓகே 19 3 22 வாயில வச்சிருக்கும் போது எப்படி பேச முடியும்? டயர்ட் ஆயிட்டேன்னு கேக்குற அதுக்குள்ளேயே வா. நீங்க டயர்ட் ஆகிற வரையும் நான் டயர்ட் ஆக மாட்டேன். பாத்திரலாமா? ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டு வாய் விட்டமோ. இதோட 25 முடிச்சிட்டீங்களா? 25 முடிச்சா இதோட 28 25 முடிச்சாச்சு. நான் எத்தனை சாப்பிடுவேன் தெரியல. நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களு பார்ப்போம். நான் எத்தனை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் பார்த்துட்டு வந்து சொல்லக்கூடாது, இப்போயே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சூடாக சூடாக இருக்குது. இது வேறு லேட் ஆகுது. இதோட 40 ஓகே. தப்பா சொல்றியா? யோசிச்சு சொல்லு. இதோட தான் 37. முன்ன 34 சொன்னேன். ஐயோ நம்ம சரின்னு ஒத்துருந்துருக்கலாமோ. சால்னா எல்லாம் தான் தெரியுமே. இந்த வெஜ் குருமாவே கொடு, ஊத்தி கொடு. ஸ்ட்ரகிள் ஆகுது. 43 இதோட 40 நான் சாப்பிட போறேன். அம்மா கண் பூசு. பயமா இருக்குப்பா. டயர்ட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சா? நல்ல வேலை எனக்கு ஆயிடுமோ நினைச்சேன். நாற்பத்தொம்பதா? ஐம்பதுமோ? முழுதா?
50 ரூபாய்க்குங்க. நீங்கள் வேணால் வீடியோவில் கூட எண்ணி பார்த்துக்குங்க, 49 தான் சாப்பிட்டீங்க. 49? ஆமாம். இல்லை 50 சாப்பிட்டேன். இல்லை 49 தான் சாப்பிட்டீங்க. 50 சாப்பிட்டேன். நீங்கள் வீடியோவில் வேலை திரும்ப முதல்லருந்தேவா? அப்போதான் 50 ரவுண்ட் பண்ணிடலாம். 50 ரவுண்ட் பண்ணிடலாமா? மொத்தம் 50. போதும். ஓகே, சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சது. 50 பூரி சாப்பிட்ருக்கேன், 50 பூரி சாப்பிட்ருக்கேன். மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். லாஸ்ட் டைம் வந்து 40 பூரிக்கு மேலே 41 சாப்பிட்டேன் நினைக்கிறேன். அது மேலே லாஸ்ட் டைம் அவ்வளோ போச்சு. 41 பூரி சாப்பிட்டேன் இந்த முறை. அவ்வளோ நான் இந்த தடவை என்ன ஒரு 2-3 அதிகபட்சம் 45 கவர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நல்லவேளை நீ கவுண்டிங் கடைசியாக சொல்லாம விட்டேன். ஆமாம், சொல்லியிருந்தேனாக்கா ஐயோ அவ்வளோ வந்துருச்சா அப்போனா முடியாதோ அப்படின்னு எனக்குள்ள 40 வரும்போதே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சரி இதுக்கு மேலே சாப்பிட முடியாதோ அப்படின்ற மாதிரி. சரி இருந்தாலும் சாப்பிட்டேன். அப்புறமா அந்த கவுண்டிங் மறந்து போச்சா? நானும் கவுண்டிங் மறந்துட்டேன். ஏன்னா பூரி இப்போ பொரிக்கிறது இங்கே எடுத்துகிட்டு வருதுன்ற கவுண்டிங் மறந்துச்சு. 50 பூரி சாப்பிட்டாச்சு, வேறு லெவல் ரெக்கார்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பூரி பிடிச்சவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், பூரி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்பாத்தி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தோசை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாரும் அப்படி தானே ஷார்ட்ஸ் போடுறானுங்க. முக்கியமாக வெஜ் பிரியர்கள் எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முக்கியமாக ஆமாங்க, உங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் வெஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். இதே நான்வெஜ்னால் இன்னொரு 5 சாப்பிட்ருப்பேன் நினைக்கிறேன். இல்லை இல்லை, நான்வெஜ்னாக்கா கறி கொஞ்சம் சாப்பிட்ருப்பேன், அதனால் பூரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா கறி அப்படியே 1 கிலோ 1 கிலோ வந்துடும்ல. ஆமாம், ஓகே. வேறு என்ன சொல்கிறது, உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை மறந்துடாதீங்க. மீண்டும் இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் 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 வணக்கம்.